ராகுல் காந்தி விசாரணையை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னையில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்று 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரம் என்ன? ராகுல் காந்தி விசாரணையை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் சென்னையில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்று 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையை நோக்கி காங்கிரசார் பேரணியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரம் என்ன? ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி உட்பட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதனால் தற்போது அண்ணாசாலை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. போக்குவரத்தும் சிறிதளவு தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை கடந்த 3 நாட்களாக அலைக்கழித்த பிஜேபி அரசை கண்டித்து நாடு முழுவதும் கடந்த 3 நாட்களாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக சாலை முறையில் ஆர்ப்பாட்டம், கண்டன கூட்டம் என காங்கிரஸ் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று சென்னை இந்திய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. போலீசார் அனுமதி மறுக்கவே கிண்டியை அடுத்த சின்னமலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் ஆளுநர் மாளிகையை நோக்கி போலீசாரின் தடையை மீறி ஊர்வலமாக புறப்பட்டனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, அதே போல சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் தெலுவு பெருந்தகை உட்பட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி உட்பட 500க்கும் மேற்பட்டோரை தற்போது கைது செய்து அருகில் உள்ள சமுதாய கூடத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் காரணமாக தற்போது சின்னமலை, சைதாப்பேட்டை, அதே போல அண்ணாசாலை பகுதியில் தற்போது போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில், இந்த கண்டன போராட்டத்தில் முக்கிய காங்கிரஸை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யாரேனும் கலந்து கொண்டிருக்கிறார்களா? இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, அதே போல முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் இவிகேஎஸ் இளங்கோவன், கே வி தங்கபாலு, தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சீவல்ல பிரசாத், தமிழக காங்கிரஸ் உட்கட்சி தேர்தல் பொறுப்பாளர் நெய்யாற்றின் கரை சனல் உட்பட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தற்போது கைதாகி இருக்கிறார்கள். செந்தில், இந்த போராட்டத்தின் மூலமாக 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தற்போது முதற்கட்டமாக தற்போது காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி அருகில் உள்ள சமுதாய நல கூடத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது இந்த அண்ணாசாலை, சின்னமலை, சைதாப்பேட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலும் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.